அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்களாகவும் மற்றும் கலந்து கொள்ள பங்கேற்கும் அனைத்து மெம்பர்களையும் உறுப்பினர்களையும் நண்பர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதிலும் குறிப்பாக சென்னை அருகில் உள்ள பொன்னேரியிலிருந்து புது நபர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நமது துறை சார்ந்த அதிகாரிகள் பல்வேறு அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வழக்கம்போல் தமிழ்நாட்டில் அனைத்து நகரங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையிலிருந்து கிளம்பி கன்னியாகுமரி வரை உள்ள அன்பர்கள் அனைவரையும் கேரளா ஜோதிவாசன் சார் வந்திருக்காரு, நாட்டு தமிழ்நாடு பாண்டிச்சேரி வந்திருக்காங்க, தமிழ்நாடு பாண்டிச்சேரி இன்னும் ஆந்திரால இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு பேர் தெரியல எனக்கு. அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் முதலாக உங்களிடம் அனைவரிடமும் ஒரு கேட்டுக்கொள்வது, தயவு செய்து உங்களது மைக்கை வந்து ஆஃப் மோடிலே வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் கேள்வி நேரம் ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு பிறகு நாம் பேசிக்கொள்ளலாம். என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக தீர்த்து தரப்படும், தீர்த்து கொள்ளப்படும். அதே நேரத்தில் இடையூறு இல்லாமல் நடத்தி செல்வதற்காகவும் தான் இந்த கேள்வி நேர பதிலை கடைசியில் வைத்திருக்கிறோம். இன்றைய அறிவிப்பு, அதாவது இன்றைய நம்முடைய பயிலரங்கத்தில் குறிப்பாக நோட்டிபிகேஷன் நம்பர் 94, இதில் அதாவது எத்தனை முறை படித்தாலும் புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. அதை தெரிந்து கொள்வது எப்படி, அதனால் ஏற்படும் தாக்கங்கள் ஏனென்றால் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இதில் பெரும்பகுதி அமுலாக இருக்கிறது. அந்த அமுலாக்கப்படும் நேரத்தில் நாம் கண்டிப்பாக நமது நம்மை சார்ந்திருக்கும் வணிகர்களுக்கும் அவரை சார்ந்திருக்கும் நபர்களுக்கும் நாம் வந்து கண்டிப்பாக இதை பற்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்திலும் நிர்பந்தத்திலும் இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த ஐடிசி எடுப்பதில் என்னென்ன பல்வேறு பிரச்சனைகள், புது புது மாற்றங்கள், இதை எப்படி கையாளுவது என்பதை பற்றியும் மிக தெளிவாக நாம் இன்றைய தினம் விவாதிக்க இருக்கிறோம். அதே போல் இன்றைய நிகழ்வானது யூடியூப் சேனலிலும் வருகிறது. நீங்கள் தயவு செய்து உங்களது நண்பர் யாராவது வர முடியலை, இல்லை கலந்து கொள்ள இயலவென்றால் அவருக்கும் அந்த யூடியூப் சேனல் நிகழ்ச்சி முடிந்து 5வது நிமிடம் ஒளிபரப்பப்படும். அதையும் நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யலாம் அல்லது ஃபார்வேர்டு செய்து பயனடைய வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு திரு சேது அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். தேங்க்யூ பெருமாள் சார். மதிப்புக்கு மரியாதைக்குரிய நண்பர் பெருமக்களே, சேலம், தஞ்சாவூர், தமிழ்நாட்டில் உள்ள பல மாவட்டம், பெருமாள் சார் சொன்ன மாதிரி சென்னை டு கன்னியாகுமரி, கேரளா, பாண்டிச்சேரி, பல ஊரை சேர்ந்த நண்பர்கள் வந்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக செஷன் 4 மணிக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம், நமக்கு 100 பேர் தான் பிளானு, அதனால சரி 3:30 ஃபில் ஆயிடுச்சுன்னு பெருமாள் சார் நீங்கள் உள்ளே வந்துருங்கன்னு கூப்பிட்டாருக்கா, நானும் 7:30 உள்ளே வந்துட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாகவே இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3/4 1 ஹவர் ஃபுல்லாகவே நான் இன்டெப்தாக எனக்கு தெரிஞ்சது, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், எனக்கு கண் பார்வைக்கு எப்படி படுதோ அதைப்படி நான் இப்போ அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது சம்மந்தமான க்வெஸ்சன் ஆன்சர் கேட்கலாம். வேறு இது சம்மந்தம் இல்லாமல் ஜிஎஸ்டி, ஆர்ஓசி, இஎஸ்ஐபிஎஃப் எதாக இருந்தாலும் இஎஸ்ஐபிஎஃப் ஒர்க் கான்டாக்ட் வந்து பெருமாள் சார் ஆன்சர் பண்ணுவார். ஜிஎஸ்டி, ஆர்ஓசி ரிகார்டிங் நான் ஆன்சர் பண்ணுவேன். இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பின்னாடி கொடுக்கப்படும். தயவுசெய்து நடுவில் மைக் ஆன் பண்ணாதீங்க. நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன், நோட்டிஃபிகேஷன் நம்பர் 94/2020, சென்ட்ரல் டேக்ஸ் ஆன் டேட்டட் 22/12/2020. இது வித்தியாட் ஃப்ரம் 1/1/2021 சார். இது என்ன சார் வந்திருக்கு, இந்த 94/20 நோட்டிஃபிகேஷன் ஆக்டையும் அமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரூலையும் அமெண்ட் பண்ணியிருக்காங்க, சர்டன் ப்ரொபிசோ வந்து டெலீட் பண்ணுறாங்க, சர்டன் வேர்டை டெலீட் பண்ணுறாங்க, சர்டன் ப்ரொபிசோவை இன்சர்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி சர்டன் ப்ரொபிசோவை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு 2-3 தான் 1/1/2021, மற்றதுலாம் 22/12/2020 அமெண்டாக போகுது. இப்போ நம்ம அடுத்தது என்னன்னு சரி பார்க்கலாம் சார். இது என்ன சொல்கிறாங்க, 4th GST அமெண்ட்மெண்ட் ரூலுங்கிறாங்க. இது ரிலீஸ் பண்ணது 22/12/2020. இதில் மெயினாக உள்ளே இருக்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் அங்கே விழாவாரியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, ஐடிசி பார்ட்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, கேன்சலேஷன் சஸ்பென்ஷன் ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம், அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, நோட்டீஸ் கொடுக்கறது எப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மிக முக்கியம், நம்ம சேல்ஸ் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆஃபீஸர்ஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆஃபீஸர்ஸ்க்கு மோர் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. சில நேரத்தில் அங்கே ஆஃபீஸர் சந்தேகப்பட்டார்களே ஆனால் வித்தவுட் நோட்டீஸ் நேச்சுரல் ஜஸ்டிஸ்
ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இது அவசியம் என்று விரும்பினார்களே ஆனால் அரசாங்கத்துடைய டாக்ஸேஷன் லீக்கேஜ் ஆகுது எவேஷன் ஆகுதுன்னு ஆபீசர் மனசில் தோன்றி ஜெனுவின் ரீசனாக இருந்தால் அந்த ஆபீசர் நேச்சுரல் ஜஸ்டிஸ் நோட்டீஸே கொடுக்க வேண்டாம் ஆர்இஜி 31 கொடுக்காம டைரக்டாக கேன்சல் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சில இடத்துல இந்த ஒரு வார்த்தையை டெலீட் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி பேர்டின் ரூல் 21 வரும் அந்த அந்த வேர்டையே டெலீட் பண்ணிட்டாங்க. அப்போ எல்லாத்துக்கும் அதிகாரிகள் பண்ண முடியாது, அவங்க ஜெனியூன்னு நினைச்சால் பண்ணலாம். இப்போ நம்ம 1 by 1 இன்டெப்த்தா அனலைஸ் பண்ணுவோம். முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆங்கில் அனலைஸ் பண்ண போகிறோம். சார் ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்ன சார்? ஜிஎஸ்டிஆர்சி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணும்போது முன்னாடி என்ன இருந்தது? ஜிஎஸ்டிஆர்சி அப்ளை பண்ணிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? ஆதார் கார்டு ஆதென்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் சார் ஆதார் ஆதென்டிகேஷன் வருது? ரொம்ப பேர் ஃபேக் ரிஜிஸ்ட்ரேஷன் பில் ட்ரேடிங் பர்பஸ்க்காக வச்சுக்கிட்டு சும்மா ஜிஎஸ்டிஆர்சியை செப்பல் தைக்கிறவர் கார் ஓட்டுறவர் கண்டு ஒரு பேரில் எடுக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு வந்து ரெவன்யூ லீக்கேஜ் ஏற்படுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க? ஆதார் ஆதென்டிகேஷனை கொண்டு வந்தால் நீங்கள் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் கிடையாது, ஆதார் ஆதென்டிகேஷன் நீங்கள் ஆதார் கார்டில் கொடுத்த மெயில் ஐடி மொபைல் நம்பரை கொடுத்தா ஆதார் ஆதென்டிகேஷன் ஆகும். ப்ரொப்பரே இருந்தால் ப்ரொப்பரேட்டர், பார்ட்னர்னு ஆல் பார்ட்னர்ஸ் பண்ணணும், டைரக்டர்னு ஆல் டைரக்டர்ஸ் பண்ணணும், இன்க்ளூடிங் ஆதரை சிக்னேட்டரி ஆதரை ரெப்ரஸண்டேட்டிவ் எல்லாருமே பண்ணணும். இதுதான் இருந்தது. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? 22/12 எஃபெக்ட்டுட்டாங்க. இது ஒன்றும் ஒன்றுன்னு சொல்லலை. என்ன சொல்கிறாங்கன்னா ஆதார் ஆதென்டிகேஷன் சக்ஸஸ் ஆச்சுன்னா வித்தின் முதல்ல 3 நாளைக்குள்ளே இருந்தால் ஆட்டோ அப்ரூவல் தாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? நவ் த டேஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் 3 to 7 days, 7 நாள் வரை எடுத்துக்கலாம் ஆர்சி கொடுக்க. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய இது அப்படின்னா அவங்க நோட்டீஸ் கொடுக்குன்னா முதல்ல 3 நாளைக்குள்ளே கொடுக்கணும், இப்போ 7 நாளைக்குள்ளே எப்போ வேணாலும் ஆஃபீஸர் நோட்டீஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டர் ஆதென்டிகேஷன் பண்ணால் பயோமெட்ரிக் டீட்டெயிலும் நான் ஆதார் லேண்டில் எடுத்துக்கிறேங்கிறாங்க. அது இன்டெப்தாக சொல்லலை. நீங்கள் ஆதார் கார்டு எடுக்கும்போது உங்கள் கண் போட்டோ கைரகை எல்லாம் பயோமெட்ரிக் எடுத்துருப்பாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் டு பி டேக் கன்ஃபார்ம் ஆதார் சைட்டுங்கிறாங்க. அது எப்படி எடுக்க போகிறாங்கன்னு சொல்லலை. ஒரு வார்த்தை தான் அந்த ப்ரொவிசோவில் இருக்குது. ஸோ ஆதார் ஆதென்டிகேஷன் ஆகவில்லை என்றால் ஆகலை, இல்லை ஆதார் ஆதென்டிகேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்லை நீங்கள் ஆதார் ஆதென்டிகேஷன் செலக்ட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர் ஆஃபீஸர் ஏசி பிலோ ஏசியோ ஏசிக்கு மேலே இருக்கவரோ அவர் யாராச்சும் அவரோ அவர் கீழே இருக்க அதிகாரியோ ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்கு அலாட் பண்ணுவார். அவர் உங்கள் இடத்துக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டும். அப்போ சார் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவார்? அவர் வந்து பயோமெட்ரிக் டீட்டெயிலும் உங்களை கலெக்ட் பண்ணுவாருங்கிறாங்க. பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் டு பி வெரிஃபைட் பை தி ப்ராப்பர் ஆஃபீஸருங்கிறாங்க. அவர் எப்படி வெரிஃபை பண்ணுவார் பயோமெட்ரிக்கு இந்த நம்ம டீட்டெயில் சொல்லலை. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? பயோமெட்ரிக் டீட்டெயில் டைரெக்டாக எடுத்துக்குவாருங்கிறாங்க. அவர் எப்படி எடுப்பாருன்னு தெரியல. ஃபோட்டோ வந்து உங்களோட இருந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கிறாங்க. எல்லா டாக்குமெண்ட்டையும் ஒரிஜினலாக வெரிஃபை பண்ணுங்கிறாங்க. நம்ம நான்கு வால் சொல்லுவோம், நம்ம கடை எங்கேயோ தொழில் எங்கேயோ 4 பசங்களும் இருக்க திசையெல்லாம் போட்டு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி பண்ணணுங்கிறாங்க. இதுக்கு பேர் கேஒய்சி டீட்டெயில்னு சொல்கிறாங்க. நோ யுவர் கஸ்டமர் பேங்க்ல எல்லாம் பண்ணியிருப்போம். இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க? ரூல் 8 ஆஃப் தி CGS 2017 சப் ரூல் 4A சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. சப் ரூல் 4A சப்ஸ்டியூட் பண்ணுறது பூரா அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி பேசுது. அப்போ இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் வந்தால் அந்த பில் ரேடிங் போக்கஸ் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ப்ரொஃபஷனலே உடந்தையாக இருந்து பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய அரசாங்கத்துக்கு வரி இழப்பீடு ஏற்பட்டிருக்கு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. தேவையில்லாத ஆள் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்து தேவையில்லாமல் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸருக்கு அன்னசரி டிஸ்டர்ப் ஆகுது, ரெவன்யூ லீக்கேஜ் ஆகிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சஸ்பென்ஷன். இது என்ன சார்? வாட் ஆர் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சஸ்பென்ஷன் அண்ட் கேன்சலேஷன்? நீங்கள் கேன்சலேஷன் படுக்க முன்னாடி இப்போ ஆஃபீஸர் சஸ்பென்ஷன் கொடுத்து வைப்பார். சஸ்பென்ஷன் ப்ரீ கேன்சலேஷன். அது எப்போ வரும் சஸ்பென்ஸு? அதுக்கு உங்களுக்கு சஸ்பென்ஷன் பண்ணிட்டார்னா நோட்டீஸ் RET 31 இன்டிமேட் பண்ணுவார். இது ஆன்லைனில் வரும். இதுக்கு 30 நாள் டைம். நீங்கள் 30 நாளைக்குள்ள ரிப்ளை கொடுக்கலைன்னா டீம்டு அக்செப்டாக இருந்து ஆஃபீஸர் ஆர்சியை கேன்சல் பண்ணிடுவார். சார் வேறு எதுக்கு சார் அவர் இப்போ கொடுக்கலாம்? 2A 3B உள்ள டிஃபரன்ஸ். 2A தெரியும், GSTR 1 நம்ம ரிசிபியன்ட் ஃபைல் பண்ணியிருப்பார். 3B நம்ம ஃபைல் பண்ணுறது, நம்ம எடுக்கக்கூடிய ஐடிசி 2A டிஃபரன்ஸ் இருந்தால் RET 31 கொடுக்கலாம். சரி சார், 2B என்ன சார்?
அவர் 2A 11ஆம் தேதிக்குள்ள அவர் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணி இருந்தா நமக்கு 2 வீக்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். 2A யும் 3B க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருந்தால் அதுக்கும் நோட்டீஸ் ஆர்ஜி தட்டி ஆர்ஜி தட்டி உள்ள என்ன கொடுக்க போறாருன்னா ஏன் உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு தான் கேக்குறாரு அவர். டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்ல மாட்டார். ரீசன்ல அப்சர்வேஷன் போடையில 280 அவர் கேட்கிற கேள்வியே ஏன் உங்க ஜிஎஸ்டி கேன்சல் பண்ணக்கூடாது. ரெபவரி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இருக்கும், பர்ச்சேஸே இருக்காது. சார் பர்ச்சேஸ் இல்லாமல் சேல் எப்படி வரும்? பர்ச்சேஸ் பூரா வித் அவுட்ல பண்ணிருப்பீங்க, சேல் பாயிண்ட்ல கலெக்ட் மட்டும் பண்ணுவீங்க, அது பர்ச்சேஸ் சப்ரஷன். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை மோர் அனாமலிஸ்ங்கிறாங்க. மோர் அனாமலிஸ்னா என்ன? அதிக வேற்றுமை. அப்படி இருந்தா மோர் அனாமலிஸ் சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணா இந்த ப்ராப்பர் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய அதிகாரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம நேச்சுரல் ஜஸ்டிஸ் கொடுக்காம அவர் டைரக்டா ஆர்சியை கேன்சல் பண்ணலாம். அந்த 2A 3B டிஃபரன்ஸ், 2A 3B டிஃபரன்ஸ், 2A 2B டிஃபரன்ஸ், சேல்ஸ் இஸ் தேர் நோ பர்ச்சேஸுக்கு ஆர்இஜி தட்டி ஒன்று கொடுப்பார். மோர் அனாமலிக்ஸ், அனாமலிக்ஸ்னா வேற்றுமை, அதிக வேற்றுமை இருக்கு. இல்லை ஆஃபீஸர் அதிகாரி சந்தேகப்படும் விடையில் ஏதோ இருக்கு அப்படின்னா நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய நோட்டீஸே கொடுக்காம கேன்சல் பண்ணலாம்னு ஆஃபீஸருக்கு மோர் பவர் கொடுத்துருக்காங்க. இஃப் த ரீசன் இஸ் ஜெனியோன் suspicious transaction bill reading அந்த மாதிரி எதுவும் இருந்தா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் ஆர்இஜி 31 அதிகாரி கொடுத்துட்டாருன்னா வித்தின் 1 மந்த்ல ரிப்ளை கொடுக்கணும். ரிப்ளை ஹேட் டு பி ஃபைல் எவ்ரிதிங் ஆன்லைன். அதனால என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன் பிஃபோர் டு தி ஃபுளோர் டு தி ஆடியன்ஸ், கைண்ட்லி பர்ச்சேஸ் ஃப்ரம் தி ஜெனியூன் பையர்ஸ். ஒழுங்கா ஜிஎஸ்டி ரிட்டர்ன் GST R1 வித்தின் டேட்ல 11ஆம் தேதிக்கு யார் ஃபைல் பண்ணுவா நம்பிக்கை இருக்கோ அவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க. ரேட் 50 பைசா 1 ரூபா குறையுதுன்னு சொல்லிட்டு அங்கே பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். ரெண்டாவது நீ இந்த மாதிரி ரேட்டு கிடைக்குது 50 பைசா 1 ரூபா கிலோ கிடைக்குதுன்னு குறைச்ச ஆளுகிட்ட போய் வாங்கினீங்கன்னா சப்போஸ் அவங்க ஜெனியூனா ஃபைல் பண்றவளா இருந்தா பிரச்சனை இல்லை. அவங்க ஜெனியூனா ஃபைல் பண்ணாதவரா இருந்தால் அன்னெசரி யூ ஆர் வெல்கமிங் டு த ப்ராப்பர் ஆபீசர்ஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ், ப்ரிவென்டிவ் அத்தாரிட்டிஸ், ஆடிட் டீம், எல்லாரையும் நீங்கள் உள்ள வெல்கம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால இவர் வெண்டார் நாட் ஃபைல், நீங்கள் ஒரு மாதமே தெரியுது அவர் டியூ டேட்டை ஃபைல் பண்ணலைன்னா யூ வில் சேஞ்ச் தி வெண்டார், யூ வில் நாட் என்கரேஜ். தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இப்போ வந்திருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் வெரி ஸ்ட்ரிஞ்சன்ட், இட்ஸ் நாட் அ ஈஸி, வெரி ஸ்ட்ரிஞ்சன்ட். ப்ரொஃபஷனல்ஸுக்கு மோர் வேலை கொடுக்க போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் வெரி ஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ரொவிஷன், இதுக்கு மேலே நான் ஸ்ட்ரிஞ்சன் எப்படி அழுத்தி சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கடுத்தது எங்கள்கிட்ட டெலகிராம் சேனல் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். டெலகிராம் சேனலில் இருக்கவங்க பிரச்சனை இல்லை, டெலகிராம் சேனலில் இல்லாதவங்க டெலகிராம் சேனல் ஃப்ரீ சர்வீஸ் தான். நானும் பெருமாள் சார் எந்தவித பிரதிவலன் எதிர்பார்க்காம பண்ணுறோம். என்னுடைய மொபைல் நம்பர் 9443709102. மிஸ்டர் ஆரி பெருமாளோட மொபைல் நம்பர் 9500633360. யாராச்சும் ஒரு ஆளுக்கு நீங்கள் டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எனக்கோ பெருமாள் சாரோ ஹை மெசேஜ் போட்டீங்கன்னா நாங்கள் உடனே ஆட் பண்ணிடுவோம். இது ஆல்ரெடி இருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அக்கௌண்டன்ட், CA ISWA ACS, அட்வொகேட், எனி டேக் ப்ரோ, யாரை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி 2700 மெம்பர்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்க. ஜிஎஸ்டி ஆர்ஓசி சம்மந்தம் நான் ஆன்சர் பண்ணுவேன். ESAPF ஒர்க் கான்டாக்ட் பெருமாள் சார் ஆன்சர் பண்ணுவார். அதை தவிர மிகப்பெரிய ஜாம்பவான்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்கம் டேக்ஸுக்கு ரமணி சார் ஆன்சர் பண்ணுவார். யூஎஸ்லேருந்து கண்ணன் ஆடிட்டு கண்ணன் சார் ஆன்சர் பண்ணுவார். அதே மாதிரி கஸ்டம்ஸ்க்கு மிஸ்டர் சுபாஷ்னு ஒருத்தர் இருக்கார். எல்லா ஃபீல்ட்லேயும் ஆளுங்க இருக்காங்க. நீங்கள் உங்கள் கொஸ்டின்ஸை தாராளமாக போடலாம். வி ஆர் டூயிங் நோபல் சர்வீஸ், ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணுறோம், எந்த வித பிரதிபலன் எதிர்பார்க்காம. அடுத்தது பீரியாடிக்கல் ரிட்டர்ன்ஸ். இதில் ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் வந்திருக்கு. உடனே பிபி வெங்கடேஷ் சார் என்ன சார் காம்ப்ளிகேஷன், என்ன சார் பண்ணுறது, வந்த நோட்டிஃபிகேஷன் தானே சொல்ல முடியும். சார் GSTR 1 மட்டும் நான் ஃபைல் பண்ணிட்டேன் சார், 3B பண்ணலை. GSTR 1 ஃபைல் பண்ணால் ரிசிபியன் 2A 2B வந்துடும், 3B ஃபைல் பண்ணலனா டேக்ஸ் போகாது. அந்த மாதிரி GSTR 1 மட்டும் 3B பண்ணலை அப்படின்னா அடுத்த மாதம் அவருக்கு GSTR 1 ஓப்பன் ஆகாது, பிளாக் பண்ணிடுவாங்க. இது ஏன் பண்ணியிருக்காங்கன்னா பில் ட்ரேடர்ஸும் போகஸ் ட்ரேடர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா GSTR 1 மட்டும் ஃபைல் பண்ணுவாங்க, உங்களுக்கு 2A
டூ பிலே வந்துடும், த்ரீ பி ஃபைல் பண்ண மாட்டாங்க, பேமெண்ட் போகாது. சரியா? அதே மாதிரி இவே பில்லும் ரெண்டு மாதம் நீங்கள் தொடர்ந்து பண்ணவில்லை என்றால் இவே பில்லும் பிளாக்டு. முதல்ல இவே பில்லுக்கு நம்மளே போய் பிளாக்கை ரிலீஸ் பண்ணிக்கலாம், இப்போ அப்படி கிடையாது. இந்த வரக்கூடிய ஜனவரி 1st இவே பில்லுக்கு யூ ஹாவ் டு அப்ளை தி ஆன்லைன் அப்ளிகேஷன். அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இவே பில் ரிலீஸ்ன்னு இருக்கும், அந்த அப்ளிகேஷனை போட்டிங்கன்னா அந்த ப்ராப்பர் ஆஃபீஸர் அவர் நினைச்சா தான் பண்ண முடியும். அவர் நினைக்கல தப்புன்னு நினைச்சாருனா கொடுக்க மாட்டார் ஆஃபீஸர். இவே பில்லாம் சரக்கு போகாது. அப்போ நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அவர் ஆர்டரே போடணும் இவே பில்லுக்கு. நீ அப்போ தான் இவே பில், இல்லைனா அவர் சந்தேகப்பட்டார் 30 நாளைக்கு மட்டும் இவே பில் ஓப்பன் பண்ணி விடலாம், 60 நாள் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது டிபெண்ட் ஆன் தி டிஸ்கிரிஷன் பவர் ஆஃப் தி ப்ராப்பர் ஆஃபீஸர். அடுத்து நம்ம ராஜப்பா சார் கேட்பார், சார் இதுவும் நான் ஜிஎஸ்டிஆர் ஒன் குவார்டேலி ஃபைல் பண்ணுறவன் நான் என்ன பண்ணுறதுன்னு. ஜிஎஸ்டிஆர் ஒன் குவார்டேலி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 3B பண்ணலைன்னா நெக்ஸ்ட் ஜிஎஸ்டிஆர் உள்ள குவார்டேலி பிளாக் ஆயிரும், ஓப்பன் ஆகாது. ஸோ குவார்டேலியாக இருந்தாலும் சரி மந்த்லியாக இருந்தாலும் சரி நீங்கள் பண்ணிவிட வேண்டும். அடுத்தது இது ஃபார்மலா, நான் போட்ட ஃபார்மலா எங்கேயும் ப்ரொவிஷனில் இல்லை. நீங்கள் ஒரு ரிட்டர்ன் இனிமேல் ஃபைல் பண்ணும்போது செக்ஷன் 16(4) என்ன சார், 4 கண்டிஷன். கையில் இன்வாய்ஸ் வைத்திருக்க வேண்டும், தொழில் சம்மந்தப்பட்டதாக இருக்க வேண்டும், இன்வாய்ஸ் ஆர் டெபிட் கார்டு பர்தன்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆக இருக்க வேண்டும், வேறு என்ன பண்ண வேண்டும், 4 கண்டிஷன் என்ன, பர்தன்ஸ் ஆஃப் பிசினஸ், கையில் இன்வாய்ஸ் இருக்க வேண்டும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்க வேண்டும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்க வேண்டும், அப்புறம் சொல்லுங்க கூட்ஸ் வந்திருக்கணும் சார். ரைட், வெரி குட், ரைட். 4 கண்டிஷன் சார், மைக் ஆஃப் பண்ணிக்க சார் ப்ளீஸ். குட்ஸ் வந்திருக்க வேண்டும், கையில் இன்வாய்ஸ் வைத்திருக்க வேண்டும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்க வேண்டும், 4 கண்டிஷன். முதல்ல 16(4) நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல், இது திஸ் இஸ் மை ஃபார்முலா, இனி ஆக்டில் இல்லை. முதல்ல 16(4) கண்டிஷன். அடுத்து 17(5) பிளாக்குடு, அப்புறம் ரெக்கன்சைல் வித் 2A and 2B, அப்புறம் பிளஸ் 36(4) என்ன சார், அதான் புதுசாக வந்திருக்கிற ரூல், 105% அது. அப்புறம் அப்ளை 42-43 ரிவர்சல். அடுத்து வெரிஃபை வித் ரூல் 86B. 86B என்ன சார் சொல்லுங்க பாப்போம், 86B என்ன சார், 36(4) 105% 86B என்ன, 50 லட்சத்துக்கு மேல போனா 1% கட்டுறது. அடுத்து 86A என்ன, 86A என்ன சொல்லுங்க பாப்போம், 86A நீங்க வந்து சப்போஸ் ஃபைல் பண்ணலை அப்படின்னா பிளாக் பண்ணுறது. நீங்கள் ஒரு ரிட்டர்ன் போர்டு முன்னாடி இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டும். எதை பார்க்க வேண்டும், நான் சொன்னது புரியுதுங்களா, 16(4) கண்டிஷன் ஃபில்ஃபில் ஆகுதான்னு பார்க்கணும். அடுத்து 17(5) கிடி தேவையில்லாத கழிக்கணும், 2A 2B ரெக்கன்சைல் பண்ணணும், பிளஸ் 36(4) பார்க்கணும், 36(4) என்ன, 105%. அடுத்து 42-43 ரிவர்சல் அப்ளை பண்ணணும். அடுத்து ரூல் 86B என்ன, 86B என்ன, 86B 50 லட்சத்துக்குள்ள டேர்ன் ஓவர் இருந்தால் 1% கேஷ் லெட்ஜர், 86A பிளாக். எல்லாம் பார்த்து தான் ஜனவரி 1st ரிட்டர்ன் போடணும். வெங்கடேசன் சார் இவ்வளோ பெருசாக இருக்கவர் இவ்வளவையும் பார்த்தாருன்னா என்னைய மாதிரி ஒளியாயிருவார். கரெக்டாக வெங்கடேசன் சார், நீங்கள் இவ்வளவையும் பார்த்து பண்ணணும்னா என்னைய மாதிரி ஒளியாடுறது ஒரு வழி இல்லை, அப்படியே ஒளியாகலாம் சார். ரைட் சார், மைக் ஆஃப் பண்ணீங்க பிபி வெங்கடேசன் சார். ஓகே ஓகே. அடுத்தது 36(4), இந்த 36(4) எப்போ சார் அமௌண்ட் ஆச்சு, 9, 10, 19 அமௌண்ட் ஆச்சு சார். அப் டு 9, 19 கூட 36(4) கிடையாது, கரெக்டா? அப்புறம் என்ன சொன்னாங்க, 9, 10, 19 1, 1, 20 வரை 20% வந்தா ஃபுல்லா எடுத்துக்கோ, வராதுக்கு 20%, 120% எடுத்துக்கோ. அப்லோடர்னு ஒரு வார்த்தை இருந்தது, அப்போலாம் 2A வந்திருந்தா வந்ததுக்கு 100%, வராதுக்கு 20%. அதுக்கப்புறம் என்ன இருந்தது, 1/1/20 31/12/2020 வரை 10% அப்படின்னாங்க. 10% என்ன சார், வந்ததை 100% எடுத்துக்கலாம், வராதுக்கு 10%. அதுக்கப்புறம் சுந்தரகுமார் சாருக்கு பிடிச்ச ரோல் 5%,
அப்லோடு ஒரு வார்த்தை இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா நியூ ரூல்ல ஃபர்னிஷ் ஒரு வார்த்தை இருக்கு. அப்லோடர் அப்ளிகபிள் ஃபார் 2A, ஃபர்னிஷ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் 2B. புரியுதா? இது புரியலைன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லியாச்சு. அடுத்தது 86B, முருகானந்தா சாருக்கு ரொம்ப பிடிச்ச ரூல். 86B என்ன சார்? இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிருக்காங்க இந்த ரூல். ஆனா 86B வந்து ரூல் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னைய பொறுத்தளவு இந்த ரூல் செல்லாது. யாராச்சும் பெரிய வியாபாரிகள் ஹைகோர்ட்டுக்கு போய் ஜெயிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா 86B எங்கேயுமே ப்ரொவிஷன்ல கொடுக்கல அப்ளிகபிலிட்டி. இவங்களா ரூல் அமெண்ட் பண்ணியிருக்காங்க, மற்ற எல்லாத்துக்குமே ப்ரொவிஷன்ல அப்ளிகபிலிட்டி இருக்கு. 86B ப்ரொவிஷன் ஸ்ட்ராங்கா இல்லை, திஸ் பர்சனல் அம்பில் ஒப்பீனியன். சார் என்ன சார் கணக்கு? உங்கள் டேர்ன் ஓவர் இந்த போன நீங்கள் வந்து நவம்பருக்கு ஃபைல் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், நவம்பர்லாம் உங்கள் டேர்ன் ஓவர் 50 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. 50 லட்சம்ங்கிற என்ன சொன்னால் டோட்டல் டேர்ன் ஓவர். டோட்டல் டேர்ன் ஓவர் இன்க்ளூட்ஸ் டாக்ஸபிள் சப்ளை, எக்ஸாம்டட் சப்ளை, எக்ஸ்போர்ட், வாட் எவர் பேபி. ஆனால் அந்த 50 லட்சம் டோட்டல் டேர்ன் ஓவர். ஆனால் டாக்ஸபிள் டேர்ன் ஓவர் 50 லட்சத்துக்கு மேலே போனால் மட்டும்தான் அந்த 86B உண்டு. உங்களுக்கு சார் டோட்டல் டேர்ன் ஓவர் 50 லட்சத்துக்கு மேலே போயிருச்சு, டாக்ஸபிள் டேர்ன் ஓவர் 50 லட்சத்துக்கு கீழே இருக்குன்னா அது வராது. இந்த ரூலை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி சார், என் டேர்ன் ஓவர் வந்து 100 லட்சம் சார், 80 லட்சம் போன மாதம். ஆனால் நான் இன்வெர்ட் ஆக்டிவிட்டி ஸ்ட்ரக்சரில் இருக்கேன். வாட் யூ மீன் பை இன்வெர்ட் ஆக்டிவிட்டி ஸ்ட்ரக்சர் சார்? நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது பொருள் 28 சார், விற்கும் போது 18. அவங்களுக்கு இந்த ரூல் 86B செல்லாது. இது யாருக்காக கொண்டது? ஃப்ராடுடன் டிரான்சாக்ஷன். நம்ம வந்து பிளான் பண்ணி அரசாங்கத்தை வரி ஏய்ப்பு செய்ய வேண்டுமோ இல்லை பில் ட்ரேடிங் பண்ண வேண்டுமோ சொல்கிறவங்களுக்காக கொண்டப்பட்டது இது. இதுக்கு என்ன அப்படின்னா, இது வந்து ஜீரோ ரேட்டே சேல்ஸ் பண்ணுறாங்கல்ல, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கல்ல, எக்ஸ்போர்ட் பண்ணி ரீஃபண்ட் வாங்குறவங்களுக்கு இது பொருந்தாது, எக்ஸம்ப்டட் சேல் பண்ணுறவங்களுக்கு பொருந்தாது. டாக்ஸபிள் சேல்ஸே பண்ணி ஐடிசியே கட்டாமல் கேரி ஃபார்வர்டே வருதுல்ல. இது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, பில் ட்ரேடர்ஸ் 4-5 பேர் சேர்ந்துக்குவாங்க குரூப்பாக. நீ எனக்கு பில் போடு, உனக்கு நான் போடுறேன், உனக்கு மாம் மச்சான் 4-5 பேர் எடுத்து வச்சுக்குவோம். ஜிஎஸ்சிஆர்சி 5 பேரும் குரூப்பாக மாற்றி மாற்றி போட்டுக்குவோம், யாரும் வரி கட்ட வேண்டாம். இதான் அவங்க பிளான். அந்த மாதிரி பார்த்தீங்க, 1% வரி கட்டணும்னு சொல்லுது அரசாங்கம் கேஷ் லெச்சரில். அப்போ 99% ஐடி யூஸ் பண்ணிக்கலாம், 1% கண்டிப்பாக நீங்கள் கேஷ் ரிஜிட் வரி கட்ட வேண்டும் சொல்லுது. அதுதான் இதனுடைய சாராம்சம். இதை நம்ம இன்டெப்தா பார்ப்போம். சார் இது எதுக்கு சார்? இது வந்து ஜெனியூனா பண்றவங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக்கேஜ் ஆகும். இது பில் ட்ரேடிங்க பண்ற பில் ட்ரேடிங் பண்றவங்களாக கொண்டப்பட்டது. சரி சார், ஒன்னே என்ன பண்றாரு பிபி வெங்கடேஷ் சார், சார் நான் 100% எடுத்துட்டேன், என்ன சார் பண்ணீங்க சார் சார் அப்படின்னு கேட்பாருன்ட்டு. அவர் எதுக்கால வந்து நின்னாலும் எனக்கு பயமா இருக்கும், நான் அப்படி ஒடுங்கி போய் நினைப்பேன். அப்படி சார் வந்து அப்படி நினைப்பார் பந்தாவா, சரி சார் நான் 100% எடுக்கிறேன், உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்பார் பிபிவி. அப்போ அப்படி பண்ணால் ஒன்றும் இல்லை, வெங்கடேஷ் சாருக்கு நோட்டீஸ் வந்துடும், ஆரிஇ 31 நோட்டீஸ் வந்துடும். சரி சார், இது வேற யாராருக்கு இந்த ரூல் 86B அப்ளிகபிள் இல்லை சார்? நான் ரீஃபண்டு வாங்குறேன், மோர் தான் 100,000 மேலே நான் எக்ஸ்போர்ட் பண்ணி ரீஃபண்டு வாங்கினா இந்த ரூல் அப்ளிகபிள் இல்லை சார். நான் எஸ்இசெட் இருக்கு, ரூல் அப்ளிகபிள் இல்லை. சரி சார், நான் லோ நான் எக்ஸ்போர்ட்டும் இல்லை, எஸ்இசெட்டும் இல்லை, எக்ஸப்டன் சேல்ஸ் நான் டாக்ஸபிள் கமாடிட்டி தான் பண்றேன், எபோவ் 50 லாக்ஸ் பண்றேன், அப்பவும் சில எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்க கடைசி 2 வருடம் நீங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாகவோ ப்ரொப்ரைட்டர் பார்ட்னரா இருந்து நீங்க 1 லட்சத்துக்கு மேல இன்கம் டாக்ஸ் கட்டியிருந்தால் உங்களுக்கு இந்த ரூல் அப்ளிகபிள் இல்லை. இல்ல சார், நீங்க கம்பெனிக்கு 1 லட்சம் கட்டல, 1 லட்சத்துக்கு கீழே கட்டிடுறீங்க, யாரோ ப்ரொப்பரேட்டரோ இல்லை டைரக்டரோ இல்லை எனி 2 பார்ட்னரோ 1 லட்சத்துக்கு மேலே இன்கம் டேக்ஸ் லாஸ்ட் 2 இயர் கட்டியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் இல்லை. ஏன் அதை கொண்டு போகிறாங்கன்னா, அந்த
ஜெனூனா இருந்தா ஓரளவு இன்கம் டாக்ஸ் கட்டிருப்பாங்க, ஒரு லட்சம் ஜிஎஸ்டி கட்டிருப்பாங்கிறக்காக கொண்டு வராங்க. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னா, ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்கம் டாக்ஸ் கட்டுறாருனா கொஞ்சம் யோக்கியனா இருப்பாரு, தப்பு பண்ண மாட்டாரு. சரி சார், கம்பெனி மேபி லாஸ்ட்ல இருக்கலாம், இல்ல புது கம்பெனி ஆரம்பிச்சதா இருக்கலாம், டிப்ரிசியேஷன்ல ஓடும், இல்ல ப்ரீ இன்கார்பரேஷனா இருக்கும். அதுக்காக என்ன சொல்றாங்க, அதுல இருக்க டைரக்டர், டைரக்டர்னா யாரோ ஒரு டைரக்டர் 1 லட்சம் மேல கட்டிருந்தா போதும், பார்ட்னர்னா 2 பார்ட்னர் கட்டிருக்கணுங்கிறாங்க, ப்ரொப்ரேட்டர் இல்ல எச்யூஎஃப்னா கர்த்தா, யாரோ ஒரு ஆள் கட்டி இருந்தால் அவங்க இதுக்கு பண்ண வேண்டாம். ஜெனியூன் டிரான்சாக்ஷன் ஆயிருந்தா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா பிரச்சனை உண்டு பண்ணும். சரி சார், அடுத்தது சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் ஜிஎஸ்டி சஸ்பென்ஷன் கேன்சலேஷன். இது என்ன சார் அர்த்தம்? இதுல என்ன சொல்றாங்க, ப்ராப்பர் ஆபீசருக்கு மோர் பவர் கொடுத்துறாங்க சார். ப்ராப்பர் ஆபீசர் அவர் ஃபீல் பண்றாரு, கம் அக்ராஸ் பண்றாரு, இது அனாமலியா இருக்கே சார், இவருக்கு டேர்ன் ஓவர் 50 கோடி, இவர் வந்து என்ன பண்றார், தண்ணி பாட்டில் வியாபாரம் பண்றார், இவருடைய காம்படிட்டர் ஒருத்தர் அவருக்கும் டேர்ன் ஓவர் 50 கோடி, அவர் ஒரு 20% டாக்ஸ் கட்டுறார், இவர் டாக்ஸே கட்டுறது இல்லையே, ரெண்டு பேர் டேர்ன் ஓவர் சேம், ரெண்டு பேரும் பிசினஸ் சேம், ஏன் சார் அவர் கட்டுறது இல்லை அப்படின்னு ஏசிடிசி யோசிக்கிறார். அப்ப என்ன பண்றார், மேபி அனாமலியா இருக்கே, சே ஏன் இவருக்கு உடனே என்ன கொண்டுவார், ஒரு சஸ்பீஷியல் டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி இவருக்கு ஆர்இஜி தட்டி உள்ள நோட்டீஸ் கொடுப்பார், கொடுத்து ஏன் உங்க ஆர்சியை கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு கேட்பார். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவார், சஸ்பெண்ட் பண்ணிடுவார். அதுக்கு என்ன சொல்றாங்க, இந்த ரூலை என்ன பண்றாங்க, ரூல் 21A சப் ரூல் 2 ஆஃப்டர் அவாய்டிங் த செட் பர்சன் இரிசர்வபிள் ஆப்பர்ச்சுனிட்டி பீங் ஹர்ட் ஷல் பி ஒமிட்டட். அந்த ரூல் 21A சப் ரூல் 2 இந்த ரீசர்வபிள் ஆப்பர்ச்சுனிட்டி பீங்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை ஒமிட் பண்ணிட்டாங்க. அப்ப அனாமலி டிரான்சாக்ஷன் இருந்தா ஆபீசர் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்காம சஸ்பென்ஷன் பண்ணிடலாம். சஸ்பென்ஷன் சொன்னா 30 டேஸ்க்குள்ள நீங்க போய் ஆபீசர் ப்ரூவ் பண்ணி, நான் சார் நான் பில் ட்ரேடிங் பண்ணல, நான் எல்லாத்தையும் ஈவே பில் இருக்கு கையில, என் கையில ஸ்டாக் இருக்கு, மெயின்டைன் தி ஸ்டாக் ரிஜிஸ்டர் கன்வின்ஸ் பண்ணீங்கன்னா ஆபீசர் பண்ணலாம். ஆனா இதோட பெரிய குத்து எனக்கு என்ன வருதம்னா, தூக்கு தண்டனை கைதி கூட கரணை மனு உண்டு, இங்க நோ ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி, நேச்சுரல் ஜஸ்டிஸ் இல்லாம இருக்கு. இது பின்னாடி கண்டிப்பா ஹைகோர்ட்டுக்கு பெரிய லெவல்ல போகும்னு என்னுடைய எதிர்பார்ப்பு, ஹம்பிள் ஒப்பீனியன், போகுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா எந்த ஆபீசர் அப்படி பண்ணிட மாட்டாங்க, ஏன்னா நாளைக்கு டிபார்ட்மெண்ட்ல ப்ராப்ளம் வரும், அதனால நோட்டீஸ் கொடுப்பாங்க அவங்க. இந்த மாதிரி பெருசா இருக்கு சார், குரோர் கணக்குல பண்ணிட்டாரு, இவர் டேர்ன் ஓவர் 50 கோடி, அவர் டேர்ன் ஓவர் 50 கோடி சார், அவர் பூராமே மாசம் மாசம் கேஷ் அடிச்ச பணம் கட்டுறார், இவர் 1 ரூபா கூட கட்டல, கேட்டா ஸ்டாக் இருக்குன்றார், அப்ப மேபி பில் ட்ரேடிங்கா இருக்கும், ஒரே குரூப்புக்குள்ள பண்ணிக்குவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக அதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது இந்த மேல சொல்லியிருக்க 4க்கும் ஆபீசர் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்காம கேன்சல் பண்ணலாங்கிற, நாட் கண்டெய்னிங் பிசினஸ் ரிஜிஸ்டர்ட் பிசினஸ் பிளேஸ் ஆஃப் பிசினஸ், ஜிஎஸ்டி ஆர்சி அட்ரஸ் ஒரு அட்ரஸ் இருக்கு சார், அஞ்சு அவர் தொழிலே பண்ணல, நாட் கண்டெய்னிங் பிசினஸ் அந்த ஜிஎஸ்டி ஆர்சி எடுக்கப்பட்ட இடத்தில் அவர் தொழிலே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க மாட்டார், டைரக்டா ஆர்சியை கேன்சல் பண்ணிடுவார். அடுத்து இஷ்யூ இன்வாய்ஸ் ஆர் ரெலவென்ட் டாக்குமெண்ட் வித்தவுட் சப்ளைங் ஆஃப் குட்ஸ். இப்போ என்ன சார், பில் ட்ரேடிங், பொருளே போயிருக்காது வந்திருக்காது, அதானே சார் இன்வாய்ஸ் இஷ்யூங் ஆர் ரெலவென்ட் டாக்குமெண்ட் வித்தவுட் சப்ளைங் ஆஃப் குட்ஸ்னா என்ன, சப்ளை ஆஃப் குட்ஸ் உடனே வெங்கடேஷ் சார் கேப்பார், சப்ளை ஆர் சர்வீஸ் வராதா சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க, அவர் பார்க்குற பார்வை பயமா இருக்கு. அதாவது குட்ஸ் கொடுக்காம இன்வாய்ஸ் கொடுத்தாலும் தவறு, சர்வீஸ் கொடுக்காம இன்வாய்ஸ் கொடுத்தாலும் தவறு, இல்லை குட்ஸும் சர்வீஸும் சேர்ந்து இன்வாய்ஸ்க்கு இல்லாமல் கொடுத்தாலும் தவறு. அப்படி பண்ணுனா நேச்சுரல் ஜஸ்டிஸ் நோ ஆப்பர்ச்சுனிட்டி பிஹேர்ட் ப்ராப்பர் ஆஃபீஸ் ஜெனியூன் என்று நினைத்தார். ஆனால் அவர் சார் யாரோ கார் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணா பரவாயில்ல, சுந்தரகுமார் சார் யாருன்னு பாருங்க சார், யாரோ ஆன் பண்ணியிருக்காங்க கார்னு வருது, கொஞ்சம் பார்த்து ஆஃப் பண்ணுங்க சார் அவரை. இல்லை ஆஃப் பண்ணியாச்சு, நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே ரைட். அதே மாதிரி issuing of invoice or relevant document without supplying of goods or services
ஆர் போத். அப்போ பில் ரேடிங் பண்ணப்படாது. அடுத்து வயலேட்டிங் ஆண்டி ப்ராஃபிட்டிங் ப்ரொவிஷன், இது உங்களுக்கு தெரியும், இந்துஸ்தான் ஒரு பெரிய கேஸ் வந்துச்சு. அடுத்து பேங்க் டீடைலிங் சொல்கிறான் அவன், சார் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜிஎஸ்டிஆர்சி அப்ளை பண்ணீங்கன்னா பேங்க் டீடைலை முன்னாடியே கொடுக்கணும், இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் அமெண்ட் பண்ண ரொம்ப பேர் அதை விட்டுட்டே பண்ணிடுறீங்க தவறு. அப்படி பண்ணலைன்னா ப்ராப்பர் ஆஃபீஸர் வித்தவுட் தி நோட்டீஸ் ஆர்சியை கேன்சல் பண்ணலாம். நீங்கள் ஜிஎஸ்டிஆர்சி எடுக்கிறீங்க, இப்போ பேங்க் டீட்டெயில் கேட்கறது இல்லை, ஆர்சி வந்தோடனே ரொம்ப ஒரு பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் அப்லோடே பண்ணுறது இல்லை, அப்படியே கொடுத்து கொடுத்து கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்குது. அப்படி பண்ணால் நாளைக்கு தப்பு பண்ணீங்கன்னா பேங்க் எப்படி ஆஃபீஸர் அட்டாச் பண்ணுறது? நாளைக்கு நீங்கள் பில் ட்ரேடிங் பண்ணீங்கன்னா பேங்க் எப்படி அட்டாச் பண்ணுறது? ஸோ அதாக இதுவும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஸோ நான் ஜெகராஜன் சார் ஜிஎஸ்டிஆர்சி எடுத்தாரே ஆனால் அவர் கண்டிப்பாக அவர் ஸ்டாஃபு அது எத்தனை வாட்டி அப்படியே வேணால் விட்டு 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 பேங்க் அப்டேட் பண்ணிட்டே இப்போ பேங்கை விட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க தவறு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஏசியோ அந்த டிசியோ அந்த ப்ராப்பர் ஆஃபீஸரோ சூப்பரண்டோ ஜெகராஜ் சார் கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணணும்னு, ஆர்சி கோவிந்தா வாய்விடும். ஸோ அதனால ஜிஎஸ்டிஆர்சி எடுத்தால் சர்டிஃபிகேட் டவுன்லோடு பண்ணு முன்னால நீங்கள் பேங்கை அப்டேட் பண்ணுங்க. உடனே பிபி வெங்கடேசன் சார் கேட்பார், சார் நான் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் கொடுத்தா தானே கரண்ட் அக்கௌண்ட் கிடைக்கும், என்ன செய்து சார் நீங்கள் இப்போ அப்லோட் பண்ண சொல்கிறீங்கன்னு. நீங்கள் அவருக்கு எஸ்பி அக்கௌண்ட் இருக்கும், முதல்ல எஸ்பி அக்கௌண்ட் அப்லோட் பண்ணுங்கள், அப்புறம் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டை கொடுத்து கரண்ட் அக்கௌண்ட் வந்தோடனே எஸ்பி அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு கரண்ட் அக்கௌண்ட் அப்டேட் பண்ணுங்கள். உடனே நான் கேட்குறேன் பிபி வெங்கடேசன் சார்ட்ட, முதல்ல ஜிஎஸ்டிஆர்சி அப்ளை பண்ணும்போது பேங்க் டீட்டெயில் மாண்டேட்ரியாக கேட்கும், அப்போ எஸ்பி அக்கௌண்ட் கொடுத்தானே பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இப்போவும் ஜிஎஸ்டிஆர்சி வந்தோடனே நீங்கள் ஜிஎஸ்டிஆர்சி எடுக்கிற டாக்குமெண்ட் வாங்கும் போதே எஸ்பிஐக்கும் டீட்டெயிலையும் வாங்கி நீங்கள் ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டரில் வச்சுருக்கேன். ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முன்னால் நீங்கள் இதை அப்லோட் பண்ண ரொம்ப சேஃபுங்க. நாளைக்கு எந்த நோட்டீஸ் கொடுத்தாலும் சார் நான் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண டைம் 4/18, நான் இதை அப்லோட் பண்ண 4/17 ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான, இது ப்ராக்டிக்கலாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ராக்டிஷன் பண்ணுறதே இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம், இது பண்ண முடியாது கிடையாது. இதுக்கு நம்ம அசஸியை சொல்ல முடியாது. எப்போ அசஸி அவர் ஒரு டீட்டெயில் கொடுக்கலன்னு அசஸியை சொல்ல முடியாது. இந்த பேங்க் டீட்டெயில் 100% பிலாங்ஸ் டு ப்ரொஃபஷனல்ஸ் ஓன்லி. அடுத்தது ஐடிசிக்கு செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2, அது என்ன சார் சொல்லுது? செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 சாட்டிஸ்ஃபை ஆகவில்லை என்றால் அதுக்கும் ஆஃபீஸர் வித்தவுட் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஹர்ட் ஆர்சியை கேன்சல் பண்ணிவிடலாம். சஸ்பென்ஷன், நாட் அ கேன்சலேஷன், சஸ்பென்ஷன் பண்ணலாம். அடுத்து ரொம்ப முக்கியம், எக்ஸஸ் அவுட்வர்ட் சப்ளை ஜிஎஸ்டிஆர்1 கம்பேர் டு 3B. ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர்1 3B மேட்ச் ஆகாது, இது வழக்கம். ரொம்ப பேருக்கு என்ன பண்ணுவார், ஜிஎஸ்டிஆர்1 அமெண்ட் பண்ணுவோம், திருப்பி என்ன பண்ணுவாங்க அசசி ஜிஎஸ்டிஆர்1 கொடுக்கல, சேல்ஸ் ஃபீல்ல அதிகம் கொடுத்துருவாங்க, ரிசிபியனுக்கு 2A-லையும் 2B-லையும் போயிடும். 3B-ல கொடுக்கும்போது சேல்ஸை கம்மி பண்ணி விட்டுருவாங்க, டேக்ஸ் கட்டணுமே. அப்படி ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருந்தால் ஆஃபீஸர் வித்தவுட் தி ஆப்பர்ச்சுனிட்டி போர்ட் ஜிஎஸ்டிஆர்சியை கேன்சல் பண்ணும். ஆனால் இதுக்கு பண்ண மாட்டாங்க, அப்படி RG-31 நோட்டீஸ் கொடுப்பாங்க, ஏன் உங்கள் ஆர்சியை கேன்சல் பண்ணப்படாது வெங்கடேசன் சார்னு கேட்பாங்க. அதுக்கு வித்தின் 30 days வெங்கடேசன் சார் ரிப்ளை கொடுத்தா ஆர்சி தலை தப்பிக்கும், இல்லைன்னா ஆர்சி கோவிந்தா போயிடும், சரியா? அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம், ரூல் 138 Class 10, இது வித் எவ்ரம் 1/1/21, இது என்ன சார்? இவேபில், இவேபிலுக்கு ரூல என்ன பண்ணியிருக்காங்க, அமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே 1 day வேலிடி ஆன் இவேபில் ஆர் கன்சால்டேட் இவேபிலும் இருக்கும், அது ரொம்ப முக்கியம். வாஸ் 7 years அப் டு 100 km, இப்போ 100 km 200 km ஆகுது. ஒன்று அடிஷ்னல் டே வில் பி அலோட் ஃபார் ஒன்லி 200 km. ஸோ நீங்கள் ஏற்கனவே 3 நாள் போட்டிங்கன்னா 300 km, இப்போ 600 km. ஸோ அப்போ நீ என்ன பண்ணணும், எதாக இருந்தாலும் வண்டி ரெடியான பிறகு இவேபில் போடுங்க, அப்போ தான் பெஸ்ட்டு. நாளைக்கு சண்டே நினச்சிப்பிட்டு இன்றைக்கே இவேபிலில் போட்டு வச்சப்படுறது பொள்ளாச்சி போகிறதுக்கு வண்டிக்கு, அப்போ என்ன ஆகிடும், எக்ஸ்பைரி ஆகி போயிடும். அதனால் தயவு செஞ்சு நீ இவேபில்லை ரொம்ப கண்ணும் கருத்துமாக பாருங்கள். 200 km பண்ணிட்டாங்க ஆர் பார்ட்
அடுத்து More powers for cancellation of GST into department. Department officer ku adhigapadiyana power kudutach. The officer can proceed of cancellation GST where taxpayer avail the ITC exceeding the permission under 16 class E insert ar. Adhavad section 16 ila class E insert pandranga. Rule 21 la idhu enna sir solludhu. Class 16 enna sir solludhu. Avar கையில் பில் வைத்திருக்க வேண்டும், குட்ஸ் மூவ் ஆகியிருக்க வேண்டும். இது எதுவுமே இல்லை அப்படின்னா வித்தவுட் தி நோட்டீஸ் கேன்சலேஷன் கொடுத்துடலாம். ரூல் 21 சார் என்ன சார் சொல்லுது, தொழில் சம்மந்தப்பட்டதாக இருக்க வேண்டும், இவே பில் இருக்க வேண்டும், பொருள் வந்து சேர்ந்திருக்க வேண்டும், இந்த மாதிரி 1000 கண்டிஷன் சொல்லுது. அதே மாதிரி சார் ஒருத்தர் ஐடிசியாக என்ஜாய் பண்ணுறாரு, டாக்ஸே கட்டுறதில்லை, அப்பவும் ஆபீசர் சந்தேகப்பட்டார்னால் நோட்டீஸ் கொடுக்காம சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பவர் ஆபீசருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது இது ரொம்ப முக்கியம், திருப்பூர் மக்களுக்காகவே வரப்பந்த நோட்டிபிகேஷன். ஜிஎஸ்டி சஸ்பெண்டட் டு நோ ரீஃபண்ட். சார் ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு சார், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, 2B-க்கும் 2A-க்கு டிஃபரன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டார் அப்படின்னா ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியாது. அப்போ ரீஃபண்ட் கிளைம் பண்ண முன்னாடி சஸ்பென்ஸை க்ளோஸ் பண்ண வேண்டும். இதோட முடிஞ்சிருச்சு. இதுகாரும் அமைதியாக எங்களது நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைத்து நண்பர்களுக்கும் எல்லாம் வல்ல வழிதேசன முருகப்பெருமான் அருளாலும் எங்களை குருநாதர் நஜிபுதீன் அவர்கள் ஆசீர்வாதத்தாலும் எல்லா வளமும் பெற வேண்டும், எல்லா 16 வகையான செல்வங்களும் பெருக வேண்டும், வரக்கூடிய புத்தாண்டு எல்லா வளங்களையும் அருக வேண்டும் என்று வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நவ் த க்வெஸ்சன் அண்ட் செஷன் ஆன்சர் ஓபன் ஃபார் ஃப்ளோ. ஜெகராஜன் சார், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நீங்க கேளுங்க. ஜெகராஜன் சார், சார் கேளுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க, கேக்குது சார். இந்த 100 கிலோமீட்டர் தெரியுமில்ல ஒரு நாளைக்கு, வந்து 100 கிலோமீட்டர் கிடையாது, ஒரு நாள் இவேபில் 200 கிலோமீட்டர். புரியுதா புரியலையா அர்த்தம்? மதுரைக்கு ஏற்கனவே 2 நாள் எடுக்க முடியாது, 1 நாள் தான் இவ்வளவு வேலிட்டி வரும். புரியுது அர்த்தம்? புரிஞ்சு சார், புரிஞ்சு. ஆல் ரைட், ஓகே. மைக் ஆஃப் பண்ணி. மகேஸ்வர் ஜெகராஜன் சார், மகேஸ்வர் சார் கேளுங்க. குட் ஈவினிங் சேது சார். சொல்லுங்க சார். சார், இப்போ எனக்கு வந்து டாக்ஸபிள் குட்ஸ் சேல் பண்றேன், எனக்கு பர்ச்சேஸும் சேல்ஸ் ரெண்டும் ஒரே ரேட் தான், ட்ரேட் தான் பண்றேன் நான். சரி, எனக்கு ஸ்டாக்ல வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு, ஆனா ஐடிசியே இல்ல, இப்படி ஒரு சூழ்நிலை வரலாமா? சார், அப்படி இருந்தா அது வேல்யூ அடிஷனே இல்லையா? வேல்யூ அடிஷன் இருக்கு சார். என்னோட ஆவரேஜ் ஜிபி ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-12% இருக்கும். சரி, 10-12% இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு எப்படி அது வந்து வருதுன்னு தெரியல எனக்கு. அது என்ன நேச்சர் ஃபீல்ட், என்ன சார், என்ன நேச்சர் ஆஃப் பிசினஸ் கொஞ்சம் சொல்லலாம் சார்? நோ ப்ராப்ளம் சார். ஃபுட்வேர் சார். சார், ஓ, ஃபுட்வேர் பர்சேஸ்ல இன்ட்ரஸ்டேடா லோக்கலா சார்? லோக்கல் சார், எல்லாமே லோக்கல் தான். அப்ப அது MRP below 500? சார், அப்படியே இல்ல,
1000 இருக்கு 500 இருக்கு, அதாவது எக்ஸம்ப்டட் போர்ஷனும் இருக்கு டாக்ஸபிள் போர்ஷனும் இருக்குன்றதுனாலும், ஆனா அது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எக்ஸம்ப்டட் போர்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப மீகர் வேல்யூ தான், டாக்ஸபிள் போர்ஷன் தான் அதிகம். இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது என்னால வேற எந்த விதத்துல யோசிக்க முடியல. சோ சார் கிட்ட அத கிளாரிஃபை பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான். என்னைய பொறுத்தல இது அப்படி வர எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபீல்ட்லயும் opportunity இல்ல. manufacturing-ஆ இருந்தா கூட வரலாம் சார். இது trader asset தான் சேல் பண்றாரு. ஆமா. அந்த footwear-ல value addition எதுமே இல்ல இல்ல. ஒண்ணுமே கிடையாது. வாங்கி அப்படியே விக்கறாரு. அப்ப asset தான சேல் பண்றாரு. அப்ப கண்டிப்பா ஏதோ வந்து அவங்க வந்து ஏதோ உங்கள மறைக்கறாங்கன்னு எனக்கு தோணுது சார். சார் நான் இப்போ இதுல வந்து நம்ம அந்த ப்ராஃபிட் நான் வைக்கிற போர்ஷன் ப்ராஃபிட் வந்து எவ்வளவு தூரம் என்னுடைய இந்த ஐடிசியை சாப்பிடுதுன்னு ஒரு பிரேக் இவன் பார்த்தா ஒரு நான் 28-30% ப்ராஃபிட் நான் வச்சா வேணா இந்த எனக்கு இந்த ஸ்டாக் வேல்யூக்கு ஐடிசி இல்லாம இருக்கலாம். ஆனா ஆவரேஜா 12% தான் வருது. இப்ப எனக்கு 40-50% ப்ராஃபிட் வச்சா வேணா இந்த ஐடிசி வந்து இல்லாம போகல ஸ்டாக் இருக்கலாம். இல்ல அப்படி பண்ண கூடாது மகேஸ்வரன் சார். இதை நீங்க வந்து எக்ஸம்ப்டட் போஷனை தனியா பிரிச்சிருங்க. ஆமா நீ எக்ஸம்ப்டடை மிங்கிள் பண்ணி பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் ரேஷியோ. இல்ல சார் எக்ஸம்ப்டட்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப மீகர் வேல்யூ. அது சேர்த்தா கூட ஒரு பெருசா இல்ல. ரொம்ப பிலோ அவங்களுடைய மாச டர்னோவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50% வருது. எக்ஸம்ப்டட் பர்ச்சேஸும் சேலும் பாத்தீங்கன்னா ஒரு 50,000-100,000 வரதே அதிகம். மற்றது எல்லாமே ஃபுல்லா இதுதான் டாக்ஸபிள் குட்ஸ். அப்ப நீங்க அந்த 1% மாட்டிடுவீங்க பயப்படுறீங்க. ஆமா சார். இல்ல அப்ப அவரு மேபி நான் கேக்குறேன் தப்பா. இது சரி இது நம்ம தனியா பேசுவோம். யூடியூப்ல ரெக்கார்ட் ஆகுது சில இதை பேச முடியாது பப்ளிக்ல. சரி சார் திருப்பூர் சார் ஜெகராஜன் சார் சொல்லுங்க. ஜெகராஜன் சார் என்னோட கேள்வி ரெண்டுங்க சார். ஒன்னு வந்து GSTR 9 நம்ம 17-18 கேரி ஃபார்வர்டு ஐடிசிங் சார். அது வந்து 18-19 கொண்டு வந்தா தான் நம்மளோட பேயபிள் வந்து வராம இருக்குங்க சார். அப்படி நம்ம கொண்டு வரலன்னா அது ஆட்டோமேட்டிக்கா பேயபிள் வந்துருதுங்க சார். நம்ம எந்த இடத்துலங்க சார் அது காமிக்கிறது 9ல? எனக்கு காலம் ஞாபகம் இல்ல. பட் காலம் இஸ் தேர். எனக்கு நைட் ஆஃப்டர் 9 கூப்பிட்டு எடிட்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். சார் அடுத்த கேள்வி. மெடிக்கல் ஷாப்ல வந்து மெடிசனும் விக்கிறாங்க, ரீசார்ஜும் பண்றாங்க, இது டிவி ரீசார்ஜும் பண்றாங்க, மணி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க சார். இதுக்கு இந்த மணி டிரான்ஸ்ஃபர் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த 3 நைட்டுக்கும் இல்ல இது வந்து இப்ப சர்வீஸ் கேட்டகரியில வந்துருவாரு. 20 லட்சம் த்ரெஷோல்ட் லிமிட். மணி டிரான்ஸ்ஃபருக்கு கண்டிப்பா ஜிஎஸ்டி உண்டு. இது ரீசார்ஜ் எல்லாம் சார் ரீசார்ஜுக்கு உண்டு. ரீசார்ஜ் கமிஷன் வரும்ல? ஆமாங்க சார் ஆமாங்க சார் அதுக்கு உண்டு. ரைட் சார். ஓகே தேங்க்யூ சார். சார் இப்ப அடுத்த க்வெஸ்சன் வந்து ஆர்சி கேன்சலேஷன் ஆன பிறகு புது ஆர்சிக்கு அதே ப்ரொப்ரைட்டர் இது பண்ணலாமா? அதுக்கு என்னை பொறுத்தளவு ஆர்சி கேன்சல்னா ரீசன் பார்க்கணும் பெருமாள் சார். இவர் ஜென்யூன் ரீசனாக தான் பரவாயில்ல, இல்லைன்னா அதே ப்ராப்பர்ட்டி போயிருக்கு. இதுக்கடுத்து அட்வைசபிள் இல்லை. பழைய டியூ டேக்ஸ் எல்லாம் கட்டிட்டு தான் பண்ணணும். அவர் ஏன் முதல்ல ஏன் ஆர்சியை கேன்சல் பண்ணாமல் விட்டா கேன்சல் பண்ண ஏன் விட்டார் என்ன ரீசன் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சு ரீசனை அனலைஸ் பண்ணி தான் சார் பெருமாள் சார் சொல்ல முடியும். அடுத்த க்வெஸ்சன் வந்து 86B ஐடிசி பத்தி கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண சொல்லுங்க. 86B-னா அவங்க வந்து இந்த 5% பத்தி கேக்குறாங்களா பெருமாள் சார்? அந்த 5% பத்தி என்ன அப்படின்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா 9, 10, 19 வரை உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க சார். அதாவது நீங்க அந்த 25, 10 எதுவுமே பார்க்க வேண்டாம். அப்ப என்ன இருந்தது வார்த்தைன்னா அப்லோடுன்னு ஒரு வார்த்தை இருந்தது. அப்லோடுன்னா என்ன அப்படின்னா உங்க 2A-ல வந்ததுக்கு ஃபுல்லா எடுத்துக்கலாம், 2A-ல வராதுக்கு 20%. சொல்ல போனால் வந்ததில் 120, அதான் ஷார்ட் மெத்தட். அதுக்கப்புறம் 1-1-20 என்ன கொண்டு வந்தானுங்க சார், 20-10% அரசாங்கம் குறைச்சாங்க. அப்ப என்ன அப்படின்னா 2A-ல வந்ததுக்கு நீங்க ஃபுல்லா எடுத்துக்கலாம், வராதுக்கு 10, டோட்டலாட்ட பார்த்தா 110% எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் இப்ப புதுசா வந்திருக்கிறது 1-1-20 வந்ததுக்கு ஃபுல்லா எடுத்துக்கலாம், ஆனா 2B-ஐ பார்க்க வேண்டும். ஏன்னா அப்லோடு இருந்து ஃபர்னிஷ்னு ஒரு வார்த்தை மாறிடுச்சு. என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன் பிஃபோர் டு தி ஆடியன்ஸ், நீங்க வந்ததுக்கு மட்டும் எடுங்க, 2B-ல வந்ததுக்கு மட்டும் வராதுக்கு 5% எடுக்க வேண்டாம். வராதுக்கு எடுத்தீங்கன்னா திருப்பி அடுத்த மாசம் அவர் ஃபைல் பண்ணுவார், நமக்கு திருப்பி 2B-ல வந்து உட்காரும். அப்ப போன மாசம் எடுத்த 2B-ஐ கடிக்கணும். அதனால திஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் நாட் இன் தி ப்ரொஃபஷன், மை ஹம்பிள் ஒப்பீனியன் பிஃபோர் டு தி ஃப்ளோர். நான் என்ன சொல்ல வரேன்னா வந்ததுக்கு மட்டும் எடுங்கள், வராதுக்கு எடுக்க வேண்டாம். அதுக்கு நான் சொன்ன ஃபார்முலாவை பாருங்க. இந்த ஃபார்முலா வந்து ஈஸி ஃபார்முலா, யூடியூப்ல வரும். அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணாதான் நீங்கள் GSTR REG 31 பண்ண முடியும். நான் ஃபார்முலாவை எகெயின் நான் சொல்கிறேன், இந்த ஃபார்முலா எந்த நோட்டிஃபிகேஷன்லையும் கிடையாது. நானாக யோசித்த ஃபார்முலா எகெயின் ஐ ஆம் ரெடி டு எக்ஸ்பிளைன். முதல்ல செக்ஷன் 16(4) பாருங்கள் அண்டு 17(5) பாருங்கள். அந்த 16(4)-ஐயும் 17(5)-ஐயும் பார்த்த பிறகு
2A2B reconciliation. அதுக்கப்புறம் 36(4), அதுக்கப்புறம் அப்ளை 42(43) ரிவர்சல், அப்புறம் வெரிஃபை வித் நியூ ரூல் 8, அப்புறம் 86A பிளாக்டு 1%. இது எல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் பண்ணணும். அப்போ என்ன பார்க்கணும், 16(4) ஒரு செக்ஷன், 17(5) 2, 2A 3, 2B 4, 36(6), 43(7), 86(8), 86(9). ஒரு ஐடிசி எடுக்க வேண்டும் என்றால் இந்த 9 பார்க்க வேண்டும். அப்படி ஜெகராஜ் சார் சிரிக்கிறார். இதை இந்த 9 நவகிரகம், நவகிரகத்தில் இந்து கடவுள் நவகிரகத்தில் 9 கடவுளும் சனி சுக்கிரன் நேத்தா சனி பயிற்சி வேற வந்திருக்கு, அதனால 9 தெய்வம் 9 பக்கம் திரும்பி இருக்கும். அது மாதிரி நம்ம ஒரு ஐடிசி ஒரு கிளைண்ட்டுக்கு ரிட்டர்னுக்கு பண்ண வேண்டும் என்றால் இந்த 9 பார்க்க வேண்டும். நீங்க 2B மட்டும் மிஸ் மணிவாசகம் மைக் ஆஃப் பண்ணிங்க, பேசிட்டு இருக்கேன் ப்ளீஸ். அதாவது மிஸ் மணிவாசகம் பெருமாள் சார், மிஸ் மணிவாசகம், அதாவது நான் என்ன சொன்னேன்னு மறந்து போச்சு, இந்த 9 பார்க்க வேண்டும். நீங்க 9 பார்க்காம, இந்த 9 பார்க்காம நீங்க வெறும் 2B மட்டும் பார்த்தால் நீங்களே இன்டைரக்ட்லி யூ ஆர் வெல்கமிங் த GST department notice, are welcoming the audit party, are welcoming the enforcement, are welcoming the preventive. I am not threatening ena department revenue koranju pochi adukaga provision romba stringent pandranga, very stringent provision. Easy la kedaiyadhu inni vandu professionals ku thoongiradhukke time irukadhu andala vela kuviya podu adu neenga sambarikira ungala personal tharama. மட்டும் பார்ப்பது நல்லது. சுந்தரகுமார் சார், என்ன சொல்லுங்க சார், கேட்டது வந்து சார் பில் இருக்கு ஒசோ சார், டாக்ஸ் இன்வாய்ஸ் குட்ஸ் டு பீ டெலிவர்ட் டு தி சப்ளையர் சப்ஜெக்ட் ஹி ஹஸ் டு பர்னிஷ் தி ரிட்டர்ன் போதும் பெருமாள் சார், யார் கேட்றியா 16(2)? அது கேட்டது வந்து சதீஷ். ஓகே சதி, மிஸ் சதீஷ் சுந்தரகுமார் சார் வாய்ச்சாங்க. செக்ஷன் 16(2) என்னன்னா, இன்வாய்ஸோ டெபிட் நோட்டோ கையில் வைத்திருக்க வேண்டும், தொழில் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்க வேண்டும், பே பண்ணியிருக்க வேண்டும். நாலு தான் 16(2). அடுத்து அடுத்தது வந்து 86B வந்து திருப்பி இன்னொரு இடம் சொல்ல சொல்லியிருக்காரு ராஜப்பா சார். 86B என்ன, டேர்ன் ஓவர் 50 லட்சத்துக்கு மேல் போயிருக்க கூடாது. நம்ம போன மாதத்துக்கு ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டோட்டல் டேர்ன் ஓவர் என்னன்னு பார்க்கணும். டோட்டல் டேர்ன் ஓவர் கூட்டி 50 லட்சத்துக்கு மேலே போனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதில் டாக்ஸபிள் டேர்ன் ஓவர் எவ்வளோன்று பார்க்க மாட்டோம். டாக்ஸபிள் டேர்ன் ஓவர் 50 லட்சமோ 50 லட்சத்துக்கு மேலே போகுமாயின் நமக்கு 86B வரும். ஆனால் நீங்கள் டாக்ஸபிள் டேர்ன் ஓவர் பார்க்கும்போது எக்ஸம்ப்டட் டேர்ன் ஓவர் 0 டேர்ன் ஓவரை விட்டுலாம். இன்வெர்டட் டியூட்டி செக்ஷன் தான் கவலைப்பட வேண்டாம். இது வந்தது ஃப்ராடுலன் டிரான்சாக்ஷனை பிளக்இன் பண்ணுறதுக்காக. அப்படி இருந்தால் 99% தான் ஐடிசி எடுக்க வேண்டும், 1% கட்ட வேண்டும். அதில் சில பேருக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. அது யாருக்கு அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறவர் ரீஃபண்ட் 1 லட்சத்துக்கு மேலே கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸம்டட். எஸ்இசெட் இருந்து ரீஃபண்ட் வாங்கினா எக்ஸம்டட். இல்லை உங்கள் கம்பெனி போன வருஷம் அதுக்கு போன வருஷம் இன்கம் டேக்ஸ் 1 லட்சத்துக்கு மேலே கட்டியிருந்தால் எக்ஸம்ஷன். இல்லை கம்பெனி கட்டலை அப்படின்னா எனி டைரக்டர், ப்ரொப்ரேட்டர், கர்த்தா ஆர் 2 பார்ட்னர்ஸ் 1 லட்சத்துக்கு மேலே கட்டியிருந்தால் அவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன். இல்லை என்றால் 86B வரும். இது ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டான பொருஷன். ஆனால் இது எதுக்கு வந்திருக்குன்னா, ரொம்ப பேர் பில் ரேடர் குரூப்பாக 5-6 பேர் சேர்ந்து ஒருத்தர் கொடுத்த பில்லை போட்டுக்கிட்டு பணமே கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கு தான் இந்த 1% வச்சா அவங்க வெளியே போயிடுவாங்க. அதே மாதிரி GSTRC பார்த்துட்டு ஏன் வெரிஃபிகேஷனுக்கு கொண்டாடுறாங்க, சும்மா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 ரூபாய் வச்சு 50 கோடி டர்ன்ஓவர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்னு போடுறாங்க, 10 ரூபில் 50 கோடி மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ண முடியும்? ஸோ பில் ட்ரேடிங். அப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க, இவே பில் போகுது. இவே பில் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் எக்ஸ்எல் நம்பரை போட்டுக்கிறாங்க, டன்னேஜ் பார்த்தீங்கன்னா 10 டன் போடுறாங்க. ஸோ இதையெல்லாம் பிளக் இன் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்திருக்கு. வேறு எனி இருக்கு, கொஸ்டின் நிறைய இருக்குது.
எனக்கு தெரிஞ்சு கேப்பாரு ஒரு லட்சம் வர இவே பில் இல்லேன்னு ஆபீஸை சந்தேகப்படப்படாதுங்கிறதுக்காக நம்ம இவே பில் போடுறோம். 10,000 கீழே போட்டுட்டு இன்வாடி இவே பில், ஏன்னா அவருக்கு ஜிஎஸ்டிஆர்சி இருக்காது. ஸோ நம்ம இன்வாடி இவே பில் போட்டு பொருளை உள்ளே கொண்டு வர வேண்டும். இந்த GST R1 3 பில் எங்கேயும் காலம் இல்லை. ரொம்ப பேர் தெரியாமல் இந்த அன்ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேஸை எக்ஸம்டர் பர்ச்சேஸில் காட்டிடுறாங்க. எக்ஸம்டர் பர்ச்சேஸ் நில்ரேட்டர் பர்ச்சேஸ்னா என்னன்னா, நம்ம ஜிஎஸ்டி HSN-ல கோட் இருக்கு, ரேட் ஆஃப் டாக்ஸ் நில் ரேட் ஆஃப் டாக்ஸ் எக்ஸம்டர் கொடுத்தா மட்டும்தான் எக்ஸம்டர் பர்ச்சேஸ் நில்ரேட்டர் பர்ச்சேஸ் காட்ட வேண்டுமே ஒழிய அன்ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேஸை காட்டுவதற்கு காலம் இல்லை. வேட்ல தான் இருந்தது, இதில் கிடையாது. இதில் சஸ்பென்ஷன் போட்ட நோட்டீஸ் கொடுத்தாருன்னா நம்ம தாராளமாக ரிப்ளை நம்ம எழுதி கொடுத்து தப்பிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து, இப்போ 50 லட்சம் ரூபா வந்து அது மந்த்லியா இயர்லியான்னு கேட்கறாங்க. மந்த்லி அந்தந்த மாசம், இப்போ நம்ம டிசம்பருக்கு பண்றோம்னா ஜனவரி மாசம் பார்க்க வேண்டும். அடுத்து அப்புறம் வந்து ஒரு கிளைண்ட் வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பிஸ்னஸ் பண்றாரு, சரியா? அவருக்கு வந்து மாசம் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது, அவருக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மஸ்டா? மணி டிரான்ஸ்ஃபர் 20 லட்சத்துக்கு மேல முதல்ல மஸ்ட். அவர் மணி டிரான்ஸ்ஃபர் கமிஷன் பார்க்க கூடாது, எக்ஸ்சேஞ்சை தான் பார்க்கணும். அதுக்கு செப்பரேட் ப்ரொவிஷன் இருக்கு, அது இன்டெப்தா படிக்கணும் சார். அடுத்தால வந்து நோட்டிபிகேஷன் எஃபெக்ட் ஃபார் டிசம்பர்ல இருக்கா இல்ல ஜனவரியில இருக்கா சார்? இதுல வந்து செலவு டிசம்பர், செலவு ஜனவரி. இந்த 105% ஜனவரி, அப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 86B 1% ஜனவரி, மித்த எல்லாம் 22-12 இருந்து எஃபெக்டிவ். நமக்கு வந்து இந்த 11ஆம் தேதி க்ளோஸ் ஆயிடுது, அவர் ஐடிசி எப்படி எடுக்க முடியும்னு கேக்குறேன். இல்ல சார், அவர் ஜிஎஸ்டிஆர் 1 தான் குவார்ட்டர்லி ஃபைல் பண்ணுவார், 3B மந்த்லி தான் பண்ணுவார், கரெக்ட்டா? அவர் இப்ப அத அந்த புதுசா அந்த IFF வந்திருக்கு இல்லையா மந்த்லி? இல்ல அந்த இது வந்து தயவு செஞ்சு யார் அந்த ஸ்கீமு போகாதீங்க, அதுக்கும் போக வேண்டாம். இந்த 5% எடுக்கிறதும் பண்ண வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், பெரிய டேஞ்சரஸ். அதுல என்ன ப்ராப்ளம்னா 1.5 கோடிக்கு கீழே உள்ளவங்க அப்படி போவாங்க. அதில் என்ன வரும்னா, அவங்க போடும்போது நமக்கு ஐடிசி கிடைக்கிறது, அவங்க போட ரியல் டைம் பேசிஸில் வருங்கிறாங்க. ரியல் டைம் பேசிஸ் 2A தான் வருது, 2B வர்றதில்ல. நமக்கு இங்கே அப்லோடுங்கிறத ஃபர்னிஷ்னு மாற்றிட்டான், அப்போ 2B பேஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். 2A பேஸ் பண்ணி எடுக்க முடியாது. 2A 11ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணாலும் 2A ரிசல்ட் ஆகும், ஆனால் நமக்கு ஐடிசி கிடையாது. 2B வந்து 11ஆம் தேதிக்குள்ளே பண்ணால் மட்டும்தான் நமக்கு வரும். மை ஹம்பிள் ஒப்பீனியன், 2B மட்டும் பாருங்கள், மந்த்லி பண்ணுங்கள், குவார்ட்டர்லி வேண்டாம், IRR IFF-லாம் வேண்டாம். அடுத்த கேள்வி. அடுத்த க்வெஸ்சன் வேற யாரா இருந்தா கேட்கலாம் சார். சார், நான் மகேஸ்வர் சார். சொல்லுங்க மகேஸ்வர் சார். சார், இப்போ என்னோட ஒரு கிளையண்ட், அவர் பட்டாசு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் புதுசா ஒரு ATM-ல கேஷ் உடப்புற கான்ட்ராக்ட் பிரான்சைஸி எடுத்துட்டு இருக்காரு. சரி, சத்தியமங்கலத்துல அவருக்கு அவரோட வேலை வந்து டெய்லியும் ஒரு அதுல எவ்வளவு குறையுதோ அந்த அளவுக்கு கேஷ ரீஇம்பர்ஸ் பண்ணணும். சரி, அவருக்கு ஒரு கமிஷன் தர்றாங்க. சரி, இப்ப அந்த கமிஷனுக்கு அவர் பில் ரைஸ் பண்ணுமா, அதுக்கு GST வருமா? 100% 18% கமிஷனுக்கு ரைஸ் பண்ணி ஆகணும். பண்ணி ஆகணும். ஏன்னா கமிஷன் போர்ஷன் எவ்வளவுனே தெரியாது, அவங்க கால்குலேட் பண்ணி தரறதுதான். அப்ப நீ அவங்களுக்குள்ள எக்ரிமென்ட், பிரான்சைஸ் எக்ரிமென்ட் வாங்கி பாத்தீங்கன்னா தெரியும். ஓ சரி சார், தேங்க் யூ சார். அது இந்த பிரைவேட் பேங்க்ஸ்க்கு எல்லாம் RCM-ல பே பண்றாங்க, வேல்யூ மட்டும் சொல்லிடுறாங்க, RCM-ல அவங்களே பே பண்ணிக்கிறாங்க. RCM-ல அவங்க பே பண்ணிடுறாங்க. இல்ல, அது வந்து DSA-க்கு மட்டும் தான் பெருமாள் சார். அது வந்து எப்படின்னா, டிஎஸ்ஏ டைரக்ட் செல்லிங் ஏஜென்சி இருக்காங்கல்ல, வந்து ஹவுசிங் லோனுடைய ஏஜென்சி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங், இது வந்து ஒரு பேங்க்ல டைரக்ட் சர்வீஸாக வந்துடுது. நீங்கள் மகேஸ்வர் சார் கேளுங்க, அவங்க RCM-ல கட்டுறாங்களான்னு கேளுங்க, கட்டுறாங்கன்னா நீங்க பண்ண வேண்டாம், இல்லைன்னா நீங்க கட்ட வேண்டும். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த க்வெஸ்சன். வேற யாராவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா சார்? சரி, இருங்க, வெங்கடேசன் சார் என்ன கேட்கிறார். மிஸ் ஆனந்த் ஏதோ கேட்கிறாரு. சொல்லுங்க. இப்ப ஆப்ஷன் இருக்கு, நல்லா பண்ணிக்கலாமே, இருக்கு ஆப்ஷன் இருக்கு. ஆனந்த்,
ஓகே சார் தேங்க் யூ சார் நான் வெங்கடேஷன் சொல்லுங்க பிபிவி சார் இப்போ வந்து 34 மந்த் எண்டில் பர்ச்சேஸ் பண்ணுறேன் சார் கூட்ஸ் ரிசீவ் பண்ணுறது நெக்ஸ்ட் மந்தில் வருது வெரி குட் இப்போ அந்த மாதம் 2B வந்து அந்த அமௌண்ட் வந்துடுது ஆனால் நான் இன்புட் எடுக்க முடியாது எடுக்கக்கூடாது நெக்ஸ்ட் மந்த் வரும்போது அந்த 2B அது வந்திருக்காது நான் சேர்த்து எடுக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில் அருமையான க்வெஸ்சன் சூப்பர் க்வெஸ்சன் பிபி கரெக்ட் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா சார் 30ஆம் தேதி ஹைதராபாத்தில் டெஸ்பேச் ஆகிடுது குட்ஸு சேலத்துக்கு 3ஆம் தேதி வருது அவருக்கு 30ஆம் தேதி டெஸ்பேச் ஆனதுனால அவர் 30ஆம் தேதி போட்டுருவார் என்னுடைய 2B வந்து உட்காந்துரும் கரெக்டு உங்களுக்கு எலிஜிபிள் அடுத்த மாதம் தான் ப்ராப்ளமில் ரெட் அலர்ட் வரும் நோட்டீஸ் வரும்னு நம்ம ரிப்ளை எழுதிக்கலாம் ஓகே சார் எனி அதர் க்வெஸ்சன் சார் இருங்க வேற பிரகாஷ் ஒன்று கேட்க சார் தேவராஜ் சார் ஒரு க்வெஸ்சன் கேட்கணுமா சார் சொல்லுங்க தேவராஜ் சார் தெரியும் என்னைய பொறுத்தல நீங்க வந்து அவங்கள ரெக்வெஸ்ட் பண்ணி மந்த்லியா மாத்திக்க சொல்றது நல்லது ஓகே ஜெகராஜ் சார் கேளுங்க பிபி மைக் ஆஃப் பண்ணீங்க மைக் ஆஃப் பண்ணீங்க பிபிவி சார் எக்ஸ்போர்ட் ரீஃபண்ட் ஆஃபரும் சார் ஐடிசி எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப எக்ஸ்போர்ட் ஆகுதோ அந்த மந்த் மட்டும் தான் க்ளைம் பண்றோம் சார் வாய்ஸ் க்ளைம் பண்ணுங்க அந்த மந்த் தான் க்ளைம் பண்றோம் சார் இப்ப 3 मंथ्स 4 मंथ्स ஒண்ணா வெச்சிருந்து எக்ஸ்போர்ட் ஆன அந்த மாசம் தான் க்ளைம் பண்ணுவோம் அபத்தமான ஸ்கீம் பாண்டிச்சேரி விநாயகம் சார் வந்தாரே போயிட்டாரு நடுவில் வந்து இல்ல லைன்ல இருக்காரு வாங்க சொல்லுங்க குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் சொல்லுங்க சார் கேட்ட அதே ப்ராப்ளம் பில் வந்து மார்ச் அதாவது போன மாசத்துல வந்துருந்து நெக்ஸ்ட் மந்த் தான் நம்ம கிளைம் பண்ணா இது ஒரு மாசமும் நடக்கிறது சார் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மந்த் எண்ட்ல இப்போ நாங்க சொல்ற அந்த குக்கருக்கு நீங்க சொன்ன மாதிரி பில்லு மந்த் எண்ட்ல அடிப்பாங்க இது மாசம் மாசம் ரெட் அலர்ட் வருமே சார் சரி இல்ல இது இப்பதான் அதாவது இப்பதான் நோட்டிபிகேஷன் வந்து குழந்தை பிறந்திருக்கு ஜனவரி 1 குப்பத்துக்க போகுது அடுத்து மார்ச்ல தவக்கும் டிசம்பர்ல நடக்கும் அதுக்குள்ள சொல்யூஷன் வந்துடும் சரியா சரி இன்றைக்கு 100வது ஆளா வந்திருக்க நம்மளுடைய ராஜராஜ சோழன் ஒரு கேள்வி கேட்க போறாரு தஞ்சாவூர் ராஜராஜ 100வது ஆள் கரெக்டா செஞ்சுரி அடிச்சிட்டாருங்க எங்க இருந்தா வெயிட் பண்ணி பார்த்தாரோ தெரியல நானும் பாத்துருந்தேன் 100வது ஆளா டபக்குன்னு ஓடிட்டாரு சொல்லுங்க ராஜராஜ உங்களுடைய திறமையை நான் உண்மையிலே மனதார பாராட்டுகின்றேன் நேற்று வந்து இவ்வளவு அமெண்ட்மெண்ட்டை வந்து அக்கு வேற ஆணி வேற உங்களை வந்து உண்மையிலே டிபார்ட்மெண்ட் பர்சன்ஸ் இதுல வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா நிச்சயம் நார்கட்டிக்ஸ்ல வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க உங்களுடைய எக்ஸலண்ட் பிரசன்டேஷன் அதற்கு ஒத்துழைப்பு தந்துகிட்டு பெருமாள் சார் அவரு அதுக்கு மேல எல்லா மெம்பர்ஸும் வரணும்னு சொல்லி ஈகரா பல்வேறு முயற்சியில செஞ்சுட்டு இருக்க நீங்க ரெண்டு பேரும் பல்லாண்டு வாழ என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்து நன்றி சார் நன்றி சார் சொல்லுங்க சார் ஓகே வேற எனி இயர் க்வெஸ்சன் சார் QRMP கேட்டிருங்க QRMP நான் சொல்றேன் ஒரே ஒரு 2 மினிட்ஸ் சொல்லி முடிச்சிடுறேன் என்ன வரப்போகுது அப்படின்னா நீங்க GSTR1 வந்து குவார்டர்லி ஃபைல் பண்ணிக்கலாம் பேமெண்ட் மந்த்லி கட்டணுங்கிறாங்க இதுல என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னா நீங்க பேமெண்ட் மந்த்லி கட்டும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க பேமெண்ட் மந்த்லி கட்டுறதுக்கு உங்களுக்கு ரியல் டைம் பேசிஸ் GSTR1 அப்பப்போ போய் உட்காந்துரும் ஆனா மந்த்லி கட்டுறது என்ன சொல்றாங்கன்னா மந்த்லி கட்டுறதுக்கு ITC கழிக்க முடியாது போன மாசம் இல்ல போன வருஷம் இந்த மந்த்ல எவ்வளவு பண்ணிருக்கீங்களோ அந்த கேஷ் ரேஜ்ல 30% கட்டணுங்கிறாங்க இதெல்லாம் பிராக்டிக்கலா பாசிபிளே இல்லை இது வந்து நீங்க இந்த ஸ்கீமுக்கு போய் நிறைய நோட்டீஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ரெவென்யூ வரணுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தி ஸ்கீம் இஸ் நாட் ஃபேவர் ஃபார் அசசி நாட் ஃபேவர் ஃபார் ப்ரொஃபஷனல் ஒன்லி டிபார்ட்மெண்ட் ரெவென்யூக்கு தான் ஏன்னா நீங்க யாராச்சும் தெரியாம போயிட்டீங்கன்னா தயவு செஞ்சு ஆப்ட் அவுட் கொடுக்குற ஆப்ஷன் இருக்கு குடுத்து வெளிய வந்துருங்க சார் அது அதுல பேமெண்ட் ஆப்ஷன்ல இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல சார் ஃபிக்ஸட் சம் அசம்ஷன் மெத்தட் சார் மேனுவல் கால்குலேஷன்
சார் இதெல்லாம் ஃபிக்சர்ஸா மேனுவல் கால்குலேஷன் இருக்கு. கால்குலேஷன் எப்படி நீங்க ஐடிசியை கழிக்கணும், கழிக்கலைனா கேஷ் 30% கட்டணுங்கிறான். சரி 30% கட்டிருக்கேன், அந்த மாசம் நீல் ரிட்டர்ன் சேல் நில்லா இருக்கும், 30% கட்டிங்கன்னா அது அடுத்த மாசம் கேரி ஃபார்வர்ட் ஆகுமா இல்ல 30% கோவிந்தா ஆகிருமா யாருக்கு தெரியும்? ஒரு குவார்டருக்கு போட்டு பார்த்தா தான் தெரியும். இல்ல அது ஒரு மெத்தட் இருக்கு சார், பேமெண்ட் இன்னும் செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட் ஒன்று இருக்குது சார், மேனுவல் மேனுவல் கால்குலேஷன் போட்டு பண்ற மெத்தடு. என்னைய பொறுத்தளவு ரெண்டு மெத்தோட நம்ம ப்ரொஃபஷனை படிச்சு சொல்றோம், ப்ராக்டிக்கலா போடும்போது அது எப்படி கொண்டு போகுதுன்னு தெரியல. ரெண்டாவது போய் நம்ம பழகிக்கிறதுக்கு நம்ம கிளைண்டா நாசம் பண்ணிடக்கூடாது, கரெக்டா? ஏன்னா யாராவது ஒரு கிளைண்டா பண்ணுவீங்க, அந்த கிளைண்ட்டுக்கு ப்ராப்ளம் ஆயிருச்சு அப்படின்னா அந்த கிளைண்ட் என்ன சொல்வார், சார் உங்களை QRMP போக சொன்னா மிஸ்டர் பிரகாஷ், த ரெஸ்பான்சிபிலிட்டி பிலாங்ஸ் டு மிஸ்டர் பிரகாஷ் என்றுவார். அடுத்து அவர் ஆம்பூர்ல இருந்து ஒசூருக்கு ஷிஃப்ட் ஆயிருவேன் அவர் வழியில. இல்ல சார், ஒரு ஒரு கிளைண்ட் என்ன சொல்றாருன்னா, கவர்மெண்டே வந்து 4 times பண்ண சொல்றாங்க, நீ ஏன் 12 months பண்ணி காசு வாங்குறதுக்காக 12 months பண்றீங்களா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அவர் ஒரு லெட்டர் பேட்ல டு த சீனியர் ஆடிட்டர் மிஸ்டர் பிரகாஷ் ஆம்பூர் லெட்டர் எழுதி வாங்கிங்க, இந்த ரெஸ்பெக்டர் பிரகாஷ் சார், நாங்கள் தாங்கள் இது இந்த ஸ்கீம் தவறு என்று சொன்னீர்கள், நான் தான் இந்த ஸ்கீம் நல்லது என்று பண்ண சொன்னேன், இதனால் பின்னாடி வரும் இழப்புக்கு நானே பொறுமை எழுதி வாங்கி ஃபைல போட்டுக்கிட்டு அவர் என்ன சொல்றதோ நீ கேளுங்க சார். அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட்ல பேமெண்ட் கட்டினா இன்ட்ரெஸ்ட் வரும், பீனல் இது எல்லாமே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடுத்துக்கலாம் அவர் வீட்டில் பார்க்குற டிவிக்கு ஐடிசி எடுக்க முடியாது. ஒர்க் கான்டாக்ட் லேட்டஸ்ட் ஒர்க் கான்டாக்ட் நியட்டஸ்ட் நியூஸ் ஒன்றும் பெருசாக வரல, வந்தால் அவர் கிரேட் ஒர்க் கான்டாக்ட் மிஸ்டர் பெருமாள் பில் போடுவார். ஹலோ ஹலோ மிஸ்டர் முருகேசன் சொல்லுங்கள் சார். ஹலோ ஹலோன்னு சொல்கிறீங்க ஆ சார். இந்த டர்ன்ஓவர் வந்து 1.5 crore 5 crore வரலும் உள்ளவங்களுக்கு QRMP ஆட்டோமேட்டிக்காக இது போயிடும் அப்படிங்கிறாங்களே உண்மையாக சார்? இல்ல இல்ல 1.5 crore QRMC போகாது. நீங்க அது என்னன்னா, நீங்க ஆல்ரெடி குவார்டர்லி ஆப்ஷன் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா QRMP போய்டும். அத நீங்க ஆப்டோ வெளிய வந்திரலாம். சொல்லுங்க. இல்ல இப்ப வந்து நாம வந்து मंथலில இருக்கோம். मंथலில இருந்தா இல்ல मंथலில இருந்தால் நீங்க ஆப்ஷன் கொடுத்து QRMP போனாதான் அதுவா டிஃபால்ட்டா போகாது. நீங்க ஆல்ரெடி குவார்டர்லியா இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா QRMP கொண்டு போயிடும். நீங்க ஆப்டோ கொடுத்து मंथலிக்கு மாத்திக்கணும். ரைட் சார், தேங்க்ஸ். அடுத்து மொபைல் ஃபோனுக்கு ஐடிசி தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து மிஸ்டர் யார் கேட்டுக்காரு, மிஸ்டர் மீனாச்சுந்தரம் மொபைல் ஃபோனுக்கு எடுத்துக்கலாம். மிஸ்டர் பிரகாஷ், ஒன் கிளைண்ட் சேல்ஸ் டு அவர் பார்ட்டி பட் சேல்ஸ் கிளைண்ட் ஆர்சி கேன்சல். சார் ஆர்சி கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன டேட்டுன்னு சொல்லி பார்க்கணும், கொஞ்சம் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணால் இதை நம்ம ஏதாச்சும் பார்க்கலாம் சார். வி ஃபைல் கரெக்ட்லி ஃபார் எவ்ரி மந்த் பட் ஆப்போசிட் பார்ட்டி குவார்டர்லி. சார் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக தான் பார்க்கணும். நான் வந்து வந்த நோட்டிஃபிகேஷனை வந்து அனலைஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லக்கூடிய சக்தி எனக்கு கடவுள் கொடுக்கல. அப்படி பின்னாடி வரும்ங்கிற யூக்கூடிய சக்தி எனக்கும் பெருமாள் சார் கொடுத்தா கண்டிப்பாக வி ஆர் ரெடி டு ஷேர் டு தி அவர் ஃப்ரெண்ட்ஸ். பெருமாள் சார் நீங்கள் வாட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிடலாமா சார், டைம் ஆயிடுச்சு. ரைட். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருந்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும், அதாவது அது ஆர்ஓசியாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி, லேபர் ஆக்டாக இருந்தாலும் சரி, தயங்காமல் கேளுங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த பதிலை ஆதாரத்தோடு அளிச்சிட்ருக்கோம், அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள், சக பிராக்டிஷ்னர்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லுங்க, பயன்பெறட்டும். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி.